போறீங்க, அப்புறம் எப்படி அக்கா? இந்த வீட்ல சேர், டேபிள், சோஃபா, அதோ டிவி இருக்குல்ல, அதுதான். அந்த மாதிரி தான் இவன். ஏற்கனவே சொன்னது மறந்து போச்சா? ரஜினி, என்னம்மா பேசுற? காலம் பூரா இப்படியே இருக்க முடியுமாமா? நீங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் முடிஞ்சிரும். இனிமே எந்த டார்ச்சரும் இல்லாம நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேங்கா. அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே இல்லையா? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே சேர்த்து கவனிச்சுப்பாங்க. ரஜினி குடும்பமா புருஷன் புள்ளனு வாழ வேண்டாமா? எங்க வீட்டு பிரச்சனைய எங்க அக்கா வாழ்க்கை எப்படி பார்த்தோம் எங்களுக்கு தெரியும். நடுவுல வந்து யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்ல. டேய் முரளி, உன்னை விட வயசுல பெரியவங்க, முதல்ல அவங்கள மதிக்க கத்துக்கோ. என்ன ரஜினி, அப்போ அவங்க பேசுறது மட்டும் சரின்னு சொல்றியா? அக்கா, சரியா தப்பாங்கறதெல்லாம் அப்புறம் தான், ஆனா அவங்கள மரியாதை இல்லாம பேசினா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, இப்படியே ஊர் உலகத்துல இருக்கிறவங்க மரியாதையெல்லாம் காப்பாத்து. குடும்பத்தோட மானம் மரியாதைய பத்தி எதுவுமே கவலைப்படாத. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா? கோர்ட் வாசல்ல அவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டால, புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ற? ரஜினி, கோர்ட்ல தயவு செஞ்சு நீ மட்டும் என்கிட்ட எதுவும் பேசாத. ரஜினி, பார்த்திபன் முதல்ல என்ன சொல்றாமா? போதும், இத நீ ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா நடு வீட்ல நின்னு நாட்டாம பண்ண மாட்டாங்க யாரும். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வீடேறி வந்து அதிகாரம் பண்றீங்களா? கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இரு. ச்சே, நான் தான் இவன் கூட வாழ மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்க எல்லாருக்கும்? என்னம்மா ரஜினி, நீயே யோசிச்சு பாரு. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேற யாராவது இருந்தா போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா பார்த்திபன் உன்னை தேடி வந்து நிக்கிறான். அவ உன்னை எவ்வளவு விரும்புறான்னு உனக்கு புரியலையா? புரியாம என்னம்மா, அவங்களுக்கு எல்லாமே புரியும். டேய், உன்கிட்ட பேச உன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டுக்குள்ள இரு, ஆனா என் கண்ணுல நீ படாம இரு. ரஜினி, உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன, ஆனா அவ இங்க இருந்து உன் கூட வாழணும் தானே வந்திருக்கான். இல்லக்கா. ரஜினி, நல்லா யோசிச்சு பார்த்து பேசு. நீ இப்படி பேசுறது யாருக்குமே நல்லதில்ல. ஆமா, நீ செஞ்சது எல்லாருக்கும் நல்லது பாரு, நான் பேசுறதுதான் எல்லாருக்கும் தப்பா போயிடுச்சு. ரெண்டு பேரும் விரும்புறதையும் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறதையும் வெளிப்படையா சொல்லியும் அந்த அனிதா எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டா. அவங்க அக்கா பண்ணதெல்லாம் ஊமையா வேடிக்கை பார்த்துட்டு இப்போ நம்ம அக்கா வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்கான். போதும் முரளி. என்ன, என் கூட வாழணும் தானே நயமாத்தின? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் அன்பு உனக்கு எப்பவுமே கிடைக்காது. ரஜினி, ஏமா இப்படி யோசிக்காம பேசுற? நீ இப்படி எல்லாம் யோசிக்காம பேசுற ஆளே இல்லையே. இதுல உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் இருக்கு. அவனுக்கு நீதாமா உயிரு. உனக்காக அவன் அனிதா கிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை. எப்படி எல்லாம் பேசி அவ மனச மாத்த பாக்குறீங்க? எங்க வீட்ல அக்கா ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான்.
இருக்கா? இவங்க பேசுறதெல்லாம் நம்பி இன்னொரு தடவை நீ ஏமாந்து போயிடாத. மத்தவங்க யாரையும் விட நான் என்னதான் ரொம்ப அதிகமா நம்புறேன். எனக்கு துரோகம் பண்ண யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். பார்த்திபன், இந்த வீட்லயே இருக்கட்டும். இது கோர்ட்ல சொன்னாங்கிறதுக்காக மட்டும்தான். மத்தபடி இவ ஆசைப்பட்ட எதுவுமே என்னைக்குமே நடக்க போறதே கிடையாது. எல்லாருக்கும் தாலிங்கிறது ஒரு உறவோட ஆரம்பத்துக்கான அடையாளம். ஆனா எனக்கு ஒரு உறவு மொத்தமா முடிஞ்சு போனதுக்கான அடையாளமா தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே இவனுக்கு என் மேல அன்பு இருந்தா என் மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து எப்படி விலகி இருக்கணுமோ அப்படி அவனே இருப்பான். அம்மா விடுங்க, ரஜினி என்னை இருக்க சொல்லிட்டான். இதுக்கப்புறம் யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் ரஜினியை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை. அவ என்ன சீக்கிரம் ஏத்துப்பான். ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இதே வீட்டுல வாழதான் போறோம். அப்படி நடந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்ல பார்த்திபா. நானும் ரஜினி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு. நீயும் ரஜினியும் எனக்கு ஒண்ணுதான். நிச்சயமா கேப்பம்மா, இங்க மாத்த வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ரஜினி ஆர்த்தி தட்ட தட்டி விட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத பார்த்திபா, எல்லா பிரச்சனையும் சரியாகி நீயும் ரஜினியும் ஜோடியா வீட்டுக்குள்ள வரும்போது நான் என் கையாலேயே ஆர்த்தி எடுக்கிறேன். போதுமா? இது போதுமா. ஏ பார்த்திபா, எங்க போற? பொட்டி பிடிக்கலாம் வெளியே வச்சிருக்கேன். பத்மாமா, என்ன இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, நீங்க மட்டும்தான் இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. பத்மாமா, நீங்க இன்னும் என் மேல கோவத்துல இருக்கீங்களா? நான் எதுக்குமா உன் மேல கோவப்பட போறேன்? அப்புறம் எதுக்கு உள்ள வந்து தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா பேசினதுன குறையும். பேச என்னமா இருக்கு? எல்லாமே பேசியாச்சு. நீ எதை பத்தியும் யோசிக்காம நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. இதுக்கு மேல பேசி எதுவும் ஆக போறதில்ல. நான் என்னமா யோசிக்காம முடிவெடுத்தேன்? தப்புதாமா, நான் ஏதோ தெரியாம வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன். நீ எப்பவுமே உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன் ஃப்ரெண்டு எல்லார பத்தி யோசிச்சுதான் எல்லாத்தையும் முடிவெடுப்ப. பத்மாமா, என் மனசு உங்களுக்கு புரியவே இல்லையா? சத்தியமா புரியல ரஜினி. குடும்பம் தான் முக்கியம்னு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது தப்புன்னு சொல்றீங்களா ரஜினி? ஏன், அது உனக்கே தெரியலையா? குடும்பத்துக்கும் நட்புக்கும் மட்டும் நீ